கேரளாவில் ஆலப்புழா மற்றும் கோட்டையத்தில் திடீரென்று வாத்துகளும் கோழிகளும் செத்துமடைந்தன. இறந்த வாத்துகளின் 8 மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் H5N8 என்ற வைரஸ் எனப்படும் பறவை காய்ச்சலால் வாத்துகள் இறந்தது தெரிய வந்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் வாத்துகள் கோழிகள் தொடர்ந்து அங்கு உயிரிழந்து கொண்டிருக்கின்றன. கேரளாவிலிருந்து பறவை காய்ச்சல் தமிழகத்திற்குள் வராமல் தடுப்பதற்காக கோவையில் வாளையார் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் கால்நடை துறையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து வரும் கோழி, வாத்து முட்டை, இறைச்சி மற்றும் தீவனங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறது. கேரளாவிலிருந்து வரும் மற்ற வாகனங்களுக்கு குளோரின் டை ஆக்சைடு தெளிக்கப்படுகிறது. கோவையில் வாத்து, கொக்கு, மயில் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வாழும் வாவுசி வன உயிரியல் பூங்காவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து பறவைகளின் உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருகிறது.